த்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் முன்னுரிமைகளில் ஒன்றாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ராஜ்கட்டில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சூறாவளி வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மாநில அரசும் மக்களும் இணைந்து இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டதாகவும் இயல்பு நிலை திரும்ப அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் கூறினார் நாடு வேகமாக முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் மக்களின் கனவுகள் நனவாகி வருவதைக் கண்டு அவர்கள் கொதிப்படைவதாகவும் குறிப்பிட்டார் राजा ना होई અને બપુરનો સમાય હોય રાજકોટમાં કોઈ આ સમયે સભા કરવાનું ન વિચારે ત્યાં આટલી વિશાળ જનમેદની રાજકોટ ના બધા વિક્રમ તોડી નાખ્યા છે નહી તો વર્ષો તેમ જોઈએ કે સાંજે આઠ વાગ્યા પછી ઠીક રહેશે ભાઈ અને રાજકોટ ને તો બપોરે સુવા ટાઈમ જોઈએ પાછો ராஜஸ்தான் மாநிலம் ஷிகார் நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் விவசாயிகள் நல சேவை மையங்களையும் காணொலி மூலம் பிரதமர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினான்காவது தவணையாக பதினேழாயிரம் கோடி ரூபாய் வேளாண் பெருமக்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் நல சேவை மையங்கள் மக்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் इसलिए बीते नौ वर्षों में भारत सरकार द्वारा लगातार किसान हित में फैसले लिए गए हैं हमने बीज से बाजार तक किसानों के लिए नई व्यवस्थाओं का निर्माण किया है मुझे याद है